அதோ அதை பார்த்தீர்களா அமைதியாக இருங்கள் கதவிற்கு தாழிட்டு செல்ல வேண்டும் என்பதை நான் மறந்து விடுகிறேன் யமுனையின் இக்கரையில் குரங்குகளின் தொல்லை அதிகமாகவே உள்ளது அது ஒரு பக்கம் என்றால் மறுபக்கமோ கிருஷ்ணன் தாழிடவில்லை என்றால் ஒரு நொடியில் அத்தனை வெண்ணையையும் காலியாக்கி விடுவான் விழுங்கி மாயமாகி விடுவான் அங்கே பாருங்கள் ஆனால் அந்த குழந்தை பார்க்க அழகாகவும் அப்பாவியாகவும் இருக்கிறானே என்ன செய்வது அதனால் அவனை என்னால் திட்டக்கூட முடியவில்லை இருக்கட்டும் நீ என்ன கூறினாலும் சரி ஆனால் இனிமேல் என்னை அவனால் ஏமாற்றவே முடியாது ஆஹா அவர்கள் சென்று விட்டார்கள் ஓஹோ அப்படியா மாதா பிரபாவதி இப்பொழுது என்ன செய்தார்கள் தெரியுமா நான் சொல்கிறேன் இப்போதுதான் அவர்கள் ஒரு பெரிய பானையில் தயிரை கடைந்து விட்டு அதிலிருந்து மணக்க மணக்க ருசியான அபார அளவு வெண்ணிற வெண்ணையை அதில் வைத்திருக்கிறார்கள் வேண்டாம் வேண்டாம் கிருஷ்ணா நிறுத்து நான் செகுத்துக் கொள்ள மாட்டேன் இந்த வெண்ணெய் பனிக்கட்டி போல ஒரு உணர்வை அளிக்கும் நாக்கில் வைத்தவுடன் அப்படியே உருக தொடங்கிவிடும் வேண்டாம் கிருஷ்ணா யாரெங்க வெண்ணெய் இருக்கும் இடத்தை நீ கண்டுபிடித்து விட்டாய் தானே தாதி வேண்டாம் கண்ணா விட்டுவிடு இன்று அதிக அளவு ஏற்கனவே உண்டு விட்டாய் அப்படியா வெண்ணெயை கண்டு நான் போதும் என்று சொல்ல முடியுமா சுபலா நம்ம சுபலா சொன்னதை ஏற்கத்தான் வேண்டும் ஆனா என் வயிறு உன் பேச்சுதான் கேட்க சொல்லுதே கிருஷ்ணா பிறகு எதற்கு காத்திருக்கிறோம் இவர்கள் திருந்த மாட்டார்கள் ஆனால் நான் மட்டும் திருந்து என்ன பிரயோஜனம் திரும்பவும் வந்து விட்டாயா உன்னை என்ன செய்கிறேன் பார் சமமெல்லாம் வீணாகி விட்டதே சுபலா சொல்றது சரிதா வெண்ணைய வேற எங்கேயோதான் வச்சிருக்காங்க அவர்கள் வருவதற்குள் நாம் தப்பித்து விடலாம் மறந்து விடு அது எடுப்பது சாத்தியமே இல்லை கிருஷ்ணன் கூட இருந்தா எதுவுமே சாத்தியம்தான் இப்போது என்ன திட்டம் வைத்திருக்கிறாய் கிருஷ்ணா என்னை சுற்றி நண்பர்கள் நீங்கள் இருக்கும் போது எனக்கு என்ன கவலை ஏய்
என் கண்ணனால் உனக்கு தொல்லை என்று எனக்கு தெரியும். அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் அதற்காக நீ பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. ஆனால் அவன் என் வீட்டில் ஏதாவது தவறு செய்தால் உடனே அழைத்து வா என்று நீதானே கூறினாய். அதான் அழைத்து வந்தேன். இவன் செய்த தவறுக்கு நீயே தண்டனை கொடுத்து விடு. பாவம் பிரபாவதி, நீ ஏமாந்து விட்டாய். எப்பொழுதும் என் கண்ணனை பற்றியே நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாய். அதனால் குழம்பி போய்விட்டாய். நீ யாரை அழைத்து வந்திருக்கிறாய் என்று உனக்கு தெரியுமா? அது கூடவா தெரியாது? சந்திரா, ஆமாம், நீங்க என்ன செய்கிறாய்? என்ன பார்த்தாயா பிரபாவதி, இந்த வேலையெல்லாம் செய்தது உன் மகன் தானே? ஆனால் அதையெல்லாம் செய்தது என் கிருஷ்ணன் தான் என்று நீ உன் மனதில் நினைத்துக் கொண்டாய். பாவம் நீ. வா, வந்து அமர்ந்து கொள். வெயிலுக்கு இதமாக நீர்மோர் கொண்டு வருகிறேன். குடித்தால் உஷ்ணம் குறையும். சந்திரா, உன் அம்மாவுக்கு ஏன் தொல்லை கொடுக்கிறாய்? உன்னால் அவள் எவ்வளவு குழப்பத்தில் இருக்கிறாள். ஆனால் நான் கிருஷ்ணனை தானே பிடித்தேன். தெளிவாக பார்த்தேனே. இங்கு வரும் வரை நான் அவன் கையை பிடித்துக் கொண்டுதானே வந்தேன். அந்த தாமரை போன்ற கைகளை என்னால் மறக்க முடியுமா? இருந்தாலும் சந்திரா, வா, இங்கிருந்து புறப்படலாம். நான் பார்த்தது கிருஷ்ணனை தான். அம்மா, தங்கள் மகன் யார் என்று தங்களுக்கு தெரிய வேண்டாமா? ஏன் இப்படி வினோதமாக நடந்து கொள்கிறீர்கள்? உங்கள் மகன் யார்? அந்த கண்ணன் யார் என்று தெரியாது? கிருஷ்ணா! தாயே பிரபாவதி, நான் தான் கிருஷ்ணன். தந்தையின் பேர் நந்தா, தாயின் பேர் யசோதா. கிருஷ்ணா, இது நீதானா? இல்லை, என்னுடைய மகன் சந்திராவா? ஆனால் தாயே பிரபாவதி, ஒரு திருடனை போல் நீங்கள் என்னை என் தாயிடம் கொண்டு வந்தீர்களே. ருசியான வெண்ணெயை தயாரிக்கும் கலை தங்களுக்கு மட்டுமே தெரியும். ஆகையால் அதை உண்டு பார்த்தேன். பிருந்தாவனம் எங்கிலும் அதை விட சிறந்தது கிடையாது. ஆனால் அது நான் செய்தது. தாயே, இதை நீங்கள் மீண்டும் எனக்கு செய்யாதீர்கள். நான் உங்களுக்கும் மகனை போல்தானே. அடுத்த முறை நீங்கள் என்னை அழைத்து வந்தால் உங்கள் கணவர் அருகில் இருப்பார். அதை மட்டும் பிருந்தாவனத்தில் அனைவரும் கேள்விப்பட்டால் அது மிகப்பெரிய கேளிக்கையாகிவிடும். ஒரு அரசனுக்கு பழத்தை இப்படியா படைப்பாய்? ருசி இல்லாத பழத்தையா தருகிறாய்? எங்கிருக்கிறாய்? எனக்கு யமனாக பிறந்தவன் எத்தனை நாள் என் கண்களில் இருந்து மறைந்திருப்பாய்? முடியாது, உன்னால் என்னை அழிக்க முடியாது. உன்னை நான் கண்டுபிடித்து என் காலடியில் உன்னை நசுக்கி மண்ணோடு மண்ணாக்கி விடுவேன். இந்த உலகம் முழுவதும் உன்னை தேட வேண்டும் என்றாலும் சரி, தேடி கண்டுபிடிப்பேன். அகாசுரா!
சேவக அகாசுரா, நீ சென்று எனக்கு யமனாக பிறந்தவனை கண்டுபிடி. கண்டுபிடித்தவனை மரணப்படுக்கையில் படுக்க விடு. இது உன் அரசனின் ஆணை. உங்கள் ஆணையை நிறைவேற்றுவதே எனது கடமை. வெற்றியோடு திரும்புகிறேன் கம்சரே. அவன் எங்கு ஒளிந்திருந்தாலும் சரி, அவனை கண்டுபிடித்து உன் விஷம் மூலம் அவனை கொன்றுவிடு. அதற்குள் அற்புதமான கற்கள் நிறைந்திருக்க வேண்டும். கிருஷ்ணா, வா உள்ள போலாம். வாருங்கள், அந்த குகைக்கு செல்வோம். வாருங்கள். நான் இங்கிருந்து பசுக்களை கண்காணிக்கிறேன். அனைவரும் சீக்கிரம் வந்துவிடுங்கள். ஏனென்றால் பசுக்களை வேற இடத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும். இந்த புதிய பாதை இங்கு எப்படி தோன்றியது? இதுவரை இதை கண்டதாக எனக்கு நினைவே இல்லையே. இது என்ன பஞ்சு மாதிரி இருக்கே? நீளமாவும் இருக்கு. இது எங்கே சென்று முடிகிறது என்று பார்க்கலாம். என்னதான் உள்ளது என்று பார்ப்போம். வாருங்கள். இது போன்ற ஒரு குகையை நான் இதுவரை பார்த்ததில்லை. இந்த மாதிரி வாசனையையோ சுவாசிச்சதில்லை. இந்த துர்நாற்றம் எனக்கு பயமா இருக்கு. வாங்க, நம்ம போலாம். நீ என்ன சிறு பிள்ளையா? எதற்காக இப்படி பயப்படுகிறாய்? நண்பர்களே, அந்த குகைக்குள் செல்லாதீர்கள். இது அந்த கொடூர அரக்கன் அகாசுரனின் திறந்த வாயாகும். செல்லாதீர்கள், நில்லுங்கள். அகாசுரா, சரி, சாமர்த்தியமாக திட்டம் தீட்டி என் நண்பர்களை ஏமாற்றி விட்டாய், அப்படித்தானே?
நன்றி மேகராஜனே, தக்க சமயத்தில் உதவி செய்தாய். கிருஷ்ணா, காட்டோட இந்த பகுதியிலிருந்து கொடூரமான சத்தம் கேட்டதே. இங்கு என்னதான் நடக்கிறது கிருஷ்ணா? உங்களுக்கு ஒன்றும் ஆகவில்லையே. ஓ அடக்கடவுளே, இந்த பிள்ளைகள் கண்டுபிடித்த கொடுமையான அரக்கன் இவன் யார்? தந்தையே, இவன் பாம்பரக்கன், அகாசுராவின் உடல். கிருஷ்ணன் அதை கொன்று விட்டான். கிருஷ்ணா, உனக்கு ஒன்றும் ஆகவில்லையே மகனே. இந்த கொடூர அரக்கனை கிருஷ்ணன் கொன்றானா? ஆமா, இதை கொன்று எங்களை காப்பாத்தினான். ஆமா, கிருஷ்ணன் அற்புத வீரன். சகோதரா, இதை எப்படி தனியாக செய்தாய்? அதுவா, என் நண்பர்கள் இறக்கும் நிலையில் இருக்கும்போது நான் பார்த்து கொண்டிருக்க முடியுமா? அதுக்காக ஒரு பெரிய அரக்கனை நண்பர்களுக்காக நீயே போய் கொன்னிருக்கியே. உனக்கு ஈடு இணையே இல்ல. ஓ கிருஷ்ணா, நீ என் மகன் சந்திரனையும் மற்ற பிள்ளைகளையும் பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றி விட்டாய். இனி நீ வெண்ணியை திருடி உண்ண அவசியமே இல்லை. ஆனால் திருடி உண்பதில் ருசியே தனிதான். ஆனால் அந்த குரங்கை மட்டும் அழைத்து வராதே, அதன் பங்கை நான் உனக்கு தனியாக கொடுத்து விடுகிறேன். இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது கடவுளின் ஆசை நம்மோடு இருக்கிறது என்பது தெரிகிறது. இந்த பெரும் ஆபத்திலிருந்து நம் அனைவரையும் காப்பாற்றியதற்காக அவருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஒரு யாகத்தை நடத்திட வேண்டும். கிருஷ்ணா, எப்பொழுதும் நீ எங்களை திக்குமுக்காட வைக்கிறாய். அவ்வப்போது இது போன்ற காரியங்களை செய்து எங்களை பிரமிக்க வைக்கிறாய். ஆனால் என்ன நடந்தாலும் நீ என் மகன் கண்ணன் தான். என்ன தாயே, நான் ஒரு சாதாரண குழந்தைதான், உங்கள் செல்ல பிள்ளை கண்ணன். ஆமாண்டா கண்ணா, இந்த யசோதையோட உலகமே நீதாண்டா.